இணைந்து சிவினியர்களுக்கு வணக்கம். மாற்றங்களை தரும் மார்ச் மாதம். ஏன் மாற்றங்களை தரும் மார்ச் மாதம்? அதிகமான கிரகங்களுடைய மாற்றங்களும் நகர்வுகளும் இந்த மார்ச் மாதம் உண்டு. முக்கியமாக குரு, இந்த குரு கிரகம் ஒரு ராசியை அட்வான்ஸ் பண்ண போகுது இந்த மாதம். அதாவது மார்ச் மாதம் 26ஆம் தேதி குரு ஒரு ராசியை முன்கூட்டியே இடம் பெயரக்கூடிய காலம். ராகு கேதுடைய பெயர்ச்சி, முக்கியமான மாற்றங்கள் நிகழ்வுகள் நடக்கக்கூடிய மாதம் இந்த மார்ச் மாதம். சரி, ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியே எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும்ன்றதை நம்ம டீட்டெயிலாக நிச்சயமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி, உங்கள் நண்பர்களோட உங்கள் உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். மார்ச் மாத மகர ராசி பலன்கள். மகரம் அப்படிங்கிற ராசி காலப்புருஷனுக்கே வந்து ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு ராசி. உங்களுடைய கரியர், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய க்ரோத், இதுவே எப்போவுமே ஒரு ஃபோக்கஸ் இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் மகரம். இந்த மகரமில் பிறகு இந்த மாதம் மார்ச் மாதம் உங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்களை கொடுக்கும். ஏன்னா மார்ச் மாதத்தில் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி. இது 30 இயர்ஸ்க்குள்ளே உள்ளவங்களுக்கு ஒரு சில அலைச்சல், ட்ரபுள், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில லக்னங்களுக்கு, உதாரணத்துக்கு இப்போ கடகம், சிம்மம், இந்த மாதிரி லக்னங்களுக்கு சனி திசை நடந்து அவங்க யாராவது மகர ராசியில் இருந்தால் அவங்களுக்கும் சில தொந்தரவுகளை கொடுக்கும். சரி, இப்போ உங்கள் ஜாதக ரீதியாக நம்ம வந்து இந்த மகரமுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சுக்கரன் ஃபர்ஸ்ட் ஹவுஸில், இந்த ஃபஸ்ட் ஹவுஸில் இருக்கக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு ஒரு அதிகமான நன்மைகளை கொடுக்கும். மைண்டு ஃப்ரெஷ்ஷாக, ஒரு உற்சாகமாக, உத்வேகமாக, ஒரு சுகபோகங்களை அனுபவிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்களை வாங்கணுமோ அதை வாங்கக்கூடிய ஆர்வத்தை தூண்டிவிடும். நல்ல வசதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு எண்ணங்களை இன்னும் உயர்த்தும். அடுத்தபடியான நகர்வுக்கு உங்களை உற்சாகப்படுத்தும். இது சுக்கரன் கொடுக்கக்கூடிய பலன். குரு இந்த மாத துவக்கத்தில் 11ஆம் இடத்துல உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தில் வலுவான குருவாக பொருளாதார முன்னேற்றத்தையும், ஃபினான்ஷியலாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களால் டிரான்சாக்ஷனும் டர்ன் ஓவரையும் கொடுத்து, வேலையில் உள்ளவங்களுக்கு நல்ல பதவி முன்னேற்றமும் அதிகாரத்தையும் கொடுத்து நல்ல நிலைமைக்கு முன்னேற்றி கொண்டு போவோம். இது குரு கொடுக்கக்கூடிய பலன். ராகு கேது 10ஆம் தேதி மார்ச் மாதம் இந்த பெயர்ச்சி, இது திருக்கணித பஞ்சாங்கப்படி இருக்கக்கூடிய பெயர்ச்சி மகரமுக்கு அதிகப்படியான ஒரு பூஸ்ட். ஏன்னா இடையூறு கொடுக்கக்கூடிய கோள்களில் நம்பர் 1 ராகு அண்ட் கேது. இந்த ராகு கேது இடையூறு கொடுக்குற இடத்துலேருந்து நகர்ந்து உங்களுக்கு வந்து சாதகமான இடத்துக்கு போகும்பொழுது அதையும் மேலும் குரு பார்க்கும் பொழுது இது ஒரு மிகப்பெரிய யோகம். அப்போ எடுக்கிற முயற்சியில் தடங்களை நீக்கி அந்த தடைகளே உங்களுக்கு வெற்றிக்குடான பாதையை அமைச்சு கொடுக்கறது மகரன் கூண்டு மார்ச் மாதம். மற்றபடிக்கு வேறு கோள்களுடைய ஆதிக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, மகரமை பொறுத்த வரைக்கும் 4ல் செவ்வாய் மந்தோட பிகினிங்கில், 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் பூமி யோகம், 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். ஏன்னா 4ல் செவ்வாய் 10ஆம் இடத்தையும் பார்க்கும், 11ஆம் இடத்தையும் பார்க்கும். இந்த இரு இடங்களுடைய பார்வை செவ்வாய் பதிவு உங்களுக்கு முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும். அடுத்தது மகரம்க்கு இந்த புதன், 3ஆம் இடத்தில் புதன், மறைந்த புதன் நிறைந்த தனலாபம், மறைந்த புதன் புகழ் கொடுக்கும், மறைந்த புதன் போட்டியில் வெற்றியை கொடுக்கும். இந்த மாதம் அரசியலில் உள்ளவங்களுக்கு அதிகார பதவிகளுக்கு வாய்ப்புகள் உண்டு. போட்டி, ஒரு எலெக்ஷன் ஒருவேளை வர மாதிரி நெருக்கணும் இருந்தால் அந்த போட்டிக்கு வந்து ஒரு கேண்டிடேட் செலக்ட் பண்ணுறதுக்கு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வாய்ப்புகள் உண்டு. இவர்களுடைய ஆதரவால் மற்றவர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் உருவாக்கி கொடுக்கும். இதெல்லாம் மகரம் உண்டு. அடுத்தது மகரம் ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த சூரியனை எப்படி எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு அதிகார பதவிகள் கிடைக்கும். சூரியன் மாதத்துடைய பிகினிங்லேயே 2ஆம் பாவத்தில், இதுவே உங்களுக்கு வாக்கு பலிதன் கொடுக்கும், உங்கள் செல்வாக்கை உயர்த்தி காட்டும். இது ஒரு பெரிய பலன். வேலையில் உள்ளவங்க, குறிப்பாக அரசாங்க அதிகாரிகளாக உள்ளவங்களுக்கு இந்த சூரியன் முக்கிய பொறுப்புகளையும் கூடுதல் பதவி முன்னேற்றத்தையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ மகரம் அப்படிங்கிற ராசியை நம்ம ஓவராலாக பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எல்லா பிளானட்ஸுமே கொஞ்சம் சாதகமாக தான் இருக்குது. சரி, 12ஆம் இடத்துல குரு வருதே 26ஆம் தேதி, அதை ஏதாவது நெகட்டிவ் பண்ணிவிடுமா? பண்ணாது. குரு விரையாதிபதியாக இருந்து விரைய ஸ்தானத்தை அடையும் பொழுது சுப விரயங்களை உண்டு செய்யும். குடும்பத்துக்கு தேவையான சுப நிகழ்ச்சி, பிள்ளைங்கள் வழியில் வந்து ஒரு நல்ல நிகழ்வுகள் செஞ்சு பார்க்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். செவ்வாயும் சுக்கரனும் 22ஆம் தேதி இடப்பெயர்வு, அதாவது சுக்கரன் என்ன பண்ணுவார், மகரம்லேருந்து கும்பம், செவ்வாய் மேஷம்லேருந்து ரிஷபம், அது 5வது வீடு, இந்த சுக்கரனுக்கு 2வது வீடு. ஸோ ஃபேமிலியில் நல்ல நிகழ்வுகள் நடத்தி பார்க்குறது, ஒரு குழந்தை பிறப்பு, திருமணம், திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சியில் வெற்றி, காதல் கூட கைகூடும். அந்த அளவுக்கு மகரமுக்கு வந்து ஒரு யோகமான காலம். சரி, 30 இயர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் இருக்குமானா, சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ், டைவர்ஷன்ஸ், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு குழப்பமான மனநிலை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் புதன் 3ஆம் இடத்தை நீச்சம் பெற்று குருவுடைய பார்வையை பதிவதனால் இவங்களுக்கு
எதிர்பார்க்க, அதாவது இவங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற சப்ஜெக்டை விட இவங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருக்கிற சப்ஜெக்டில் இன்னும் ஸ்ட்ராங் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். ஏன்னா மறைந்த கிரகங்கள் தெரியாத இடத்துல போய் நுழைஞ்சி அதில் வந்து நிறைய கற்றுக்குவாங்க. அந்த மாதிரி அமைப்பு மகரப்பு உண்டு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கூடுதல் ஃபோக்கஸ் கொஞ்சம் இருந்தால் இன்னும் பெட்டர். ஹெல்த் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். 12 சனி இருக்கிறதுனால சுப வரையங்களும் அசுப வரையங்களையும் கொடுக்கும். சனி உங்கள் ராசிக்கு சுபர், ஆனால் இயற்கையான அசுபர், அதனால கொஞ்சம் அசுப வரையங்களையும் கொடுக்கும். கேது 12 அமைத்த சனியோட இணைவு, இது என்னென்னா புனித பயணங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு கோயில் வழிபாடு, ஒரு ஸ்தல நீங்கள் போய் பார்க்கணும், ரொம்ப நாளாக இந்த இடத்துக்கு நம்ம போய் ஒரு வழிபாடு செய்யணும், வணங்குதல் செய்யணும், நம்ம பிராயச்சித்தம் நம்மளுடைய பரிகாரம் பண்ணணும்னா அதுக்கெல்லாம் இந்த மாதம் சிறந்த மாதம். ஸோ ஓவராலாக மகரம் அப்படிங்கிற ராசிக்கு பலவிதமான பலன்கள் ஏற்றமாகவும் முன்னேற்றமான பாதையில் போகக்கூடிய ஒரு மாதம் இந்த மார்ச் மாதம். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன், அந்த ராசிக்கு உண்டான ஒரு பொதுவான பலன். உங்கள் லக்னம் என்ன, அந்த லக்னத்துக்கு பலன்கள் எப்படி இருக்குன்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மேலும் உங்களோட தனிப்பட்ட ஜாதகம், நீங்கள் பிறக்கும் பொழுது உங்களோட ஜாதகத்தில் உள்ள யோகம் என்ன, என்ன தசாபுத்தி நடக்குது, அந்த தசாபுத்திக்கு இந்த ராசி பலனுக்கும் பொருத்தம் இருக்கா, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சாதான் முழுமையாக உங்கள் பலனை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரி, அப்படி ஒரு வேளை ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரியுற என்னோடய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் உங்கள் மெசேஜை ஷேர் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரோக்ராம்ஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்குது. நேம் ஸ்டார்ட்ஸ் வித் ஒரு ஒரு ஆல்ஃபபெட், இப்போ நேம் ஸ்டார்ட்ஸ் வித் எஸ் வி ஜே, இந்த மாதிரி ப்ரோக்ராமும் இருக்குது. ருத்ராட்சை பற்றின நிறைய தகவல்கள் நான் கொடுத்துருக்கேன், எந்தெந்த ராசிகள் எப்படி ருத்ராட்சத்தை அணியலாம், ருத்ராட்சத்தை அணியறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், நியூமராலஜி பலன்கள், வருஷ பலன், மாதந்தோறும் வரக்கூடிய பலன்கள், இது மட்டும் வாஸ்து. நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்க, இல்லை ஒரு ஃப்ளாட் எடுக்கிறீங்க, இருக்கிறீங்க அப்படின்னா கூட ரெண்டல் ஹவுஸ் கூட வாஸ்து எப்படி வேலை செய்யும், அந்த வாஸ்துவை சரியாக பண்ணிக்கிறதுக்கு என்ன வழி, எளிமையான முறையில் எல்லா ப்ரோக்ராம்ஸும் அப்லோட் ஆயிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ராகு கேது பெயர்ச்சி. ராகுவை போல் கொடுப்பான் இல்லை, கேதுவை போல் கெடுப்பான் இல்லை. இது பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. ராகுவுக்கு பேர் யோகக்காரர்கள். ஒரு 6 ராசிக்கு மட்டும் இந்த முறை இந்த ராகு கேது பெயர்ச்சியில் ராகு யோகங்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பு. என்னென்ன யோகம் கொடுக்கும்? பணம், புகழ், அதிர்ஷ்டம். பணம்னா தொழில், தொழில் சார்ந்து வருமானம், வேலை மாற்றம், இதெல்லாம் பணம் அப்படின்ற டாபிக் எடுத்துக்கும் இந்த 6 ராசிக்கு. அதுக்கடுத்தது உங்களுக்கு புகழ், ஃபேம், அரசியல் தலைவர் அப்படின்னு இருக்காங்க, புகழ், சினிமா பிரபலங்கள் புகழ், ஒரு எழுத்தாளர் புகழ், ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், இந்த புகழ் எல்லாம் இந்த ராகு இந்த 6 ராசியில் சில ராசிகள் கொடுக்குது. அதுக்கடுத்தது அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம்னா எதிர்பாராத வருமானம், எதிர்பாராத ஒரு ஒரு நியூ பிளாட்ஃபார்ம், லைஃப்பில் வந்து சான்ஸே கிடையாதுலாம் நம்ம எதிர்பார்க்கல ஆனால் கிடச்சிது, ஒரு லாட்ரி கூட அடிக்குது அப்படின்னு வச்சுக்கோமே, அந்த மாதிரி எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது ராகு. எந்த 6 ராசிகளுக்கு என்னென்ன பண்ணும் முதல்ல அந்த 6 ராசியை வரிசைப்படுத்திடுறேன், அதுக்கப்புறம் எந்த ராசிக்கு என்ன மாதிரின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ராகு இந்த முறை டிரான்சிட் வந்து கடகம்லேருந்து மிதுனம், என்ன டேட்டில் பண்ணுறாங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் 10/2019. சரி, இப்போ இந்த ராகு கடகம்லேருந்து மிதுனத்துக்கு ஆன்டி கிளாக்வைஸ் மூமெண்ட்டில் எதிர் சுற்றுன்னு சொல்லுவோம், அந்த சுற்றில் இந்த ராகு டிரான்சிட் ஆகும். மேஷம், முதல் ராசி மேஷம், மேஷமுக்கு 3 இடத்துல ராகு, 3 சகாயம், ஃபேவர்ஸ். அடுத்தது ரிஷபம், இந்த ரிஷபம்க்கு ராகு 2 இடத்துல வருது, செகண்ட் ஹவுஸ், பணம். தனஸ்தானத்தில் ராகு புதன் வீட்டில் வரும்பொழுது அந்த புதன் வீட்டில் ராகுக்கு நட்சத்திரம் இருக்குது, ராகுக்கு மொத்தம் 3 நட்சத்திரம் இருக்குது, திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த 3 நட்சத்திரத்துடைய ராசியை கூர்ந்து கவனிங்க, மிதுனம், துலாம், கும்பம், இந்த 3 ராசியுமே காற்று தத்துவ ராசிகள். அப்போ காற்று தத்துவ ராசிகள் தான் இந்த ராகுக்கு வந்து பலம் அதிகம், ராகுனா காற்று மாதிரி வேகமாக வளர்ச்சியை கொடுத்துரும். ராகு அடுத்து 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 நெக்ஸ்ட் லெவலில் வந்து முன்னேறி போயிட்டே இருக்கிறது தான் அந்த ராகுடைய வேலை, ஃபாஸ்ட் குயிக். ஸோ மிதுனத்தில் இந்த ராகு வரும்போது ஹவுஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், புத்தி கூர்மையான ஒரு கிரகம், பயங்கரமான புத்திசாலி இருந்த வேலை செய்ய வைக்கும், ஐடியாஸை அப்ளை பண்ணி வெற்றியை கொடுத்துரும், இது ராகு. அப்போ ரிஷபம்க்கு எதிர்பார்க்காத வருமானத்தை கொடுக்கறது ராகு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது சிம்மம், இந்த சிம்மத்துக்கு 11 இடத்துல ராகு, 11th ஹவுஸ் அப்படிங்கிறது லாபம், ப்ராஃபிட். திடீர்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் மீட் பண்ணுறீங்க, அந்த நண்பர்கள் மூலிமா உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, ஒரு முன்னேற்றம், ஒரு அடையாளம், ஒரு புகழ், இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. தொழில் செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் பண்ணி டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய யோகத்தை கொடுக்கும், பெரிய பணக்காராக வந்து